வணக்கம் நண்பர்கள். இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் கட்டிடங்களில் கதவை லாக் பண்ணக்கூடிய டோர் கிட், தாழ்பால்னுவாங்க, ஆல் டிராப்ஸ்னுவாங்க. இதை ஒரு தயார் பண்ணுற தொழிலை எப்படி செய்யறதுன்னு இப்போது பார்க்க போகிறோம். இப்போ விதவிதான மாடல்கள்லாம் வந்துக்குச்சுங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஊரில் திண்டுக்கல்லில் தயார் பண்ணாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து நவீன வடிவங்களை இந்தமாதிரி டிசைன் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் தயார் பண்ணி இப்போ விற்பனை செய்கிறாங்க. இதை நாம் நம்ம ஊரில் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணலாங்க. பெரும்பாலான ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்தான் வருது. நம்ம ஊரில் தயார் பண்ணுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க. அதுவும் தயார் பண்ணுற மெத்தட் வந்து ஓல்டு மெத்தடுங்க, அதாவது பழைய முறையில் தாழ்பால்னுவாங்க, அந்த மெத்தடில் பண்ணுறாங்க. இது வந்து ஆல் ட்ராப்ஸ் அப்படியே ஒரு செட்டாக வருங்க, டோர் கிட்டுன்னு அப்படியே செட்டாகவே விற்கும். ஸோ இதை ஒரு தொழிலாக எப்படி செஞ்சு இப்போ தயார் பண்ணுறதுன்னு இப்போ நேரடியாக பார்ப்போம். இதுக்கு தேவையான இயந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் மிஷின் தாங்க. ப்ரெஸ்ஸிங் மிஷினு, கட்டிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, அதுக்கப்புறம் அந்த பிளேட்டிங் மிஷினு, எண்டு ப்ராடக்டை பளபளப்பாக மாற்றக்கூடிய பிளேட்டிங் பண்ணக்கூடியது தாங்க. ஸோ எல்லாமே ஈஸியானது தான். ஒரு லேத்து, சின்ன யூனிட் ஆரம்பிக்கணும்னா ஒரு லேத்து, ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷினுங்க, அப்புறம் அந்த பிளேட்டிங் மிஷின், எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய மிஷினரிஸ் வந்து ஒரு 3 லட்சரூபா வருங்க. நடைமுறை மூலதனம் ஒரு 2 லட்சரூபா, 5 லட்சரூபா இருந்தால் ஒரு சிறிய யூனிட்டாக நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய யூனிட் ஆரம்பிக்கணும்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 கோடி ரூபா வரும். அது நாளடைவில் நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பொறுத்து இந்தமாதிரி மாற்றிக்கலாங்க. ஆரம்பத்தில் சின்ன லெவலில் ஒரு குடிசை தொழிலாக இதை ஆரம்பிக்கலாங்க. நல்ல வாய்ப்புள்ள தொழில், விதவிதமான மாடல்களை தயார் பண்ணி கோல்டு பிளேட்டட், சில்வர் பிளேட்டு, குரோமியம் பிளேட்டு, இந்த மாதிரி பிளேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு செட்டாக விற்கும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அது மாடலுக்கு தகுந்த மாதிரி தாழ்பால் வரைக்கும் பார்த்திங்கன்னா 550 ரூபா 600 ரூபாய்க்கு போகுதுங்க. இது செட்டாக தான் வாங்குவாங்க. பெரிய பெரிய வீடுகள் கட்டுறவங்களாம் செட்டாக தான் வாங்குவாங்க. ஒரு செட்டுன்றது ஒரு கதவுக்கு உள்ளக்கூடிய அனைத்து இதுங்க. அதுமாதிரி வீடுகளில் உள்ள எத்தனை கதவுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டுங்க. இதெல்லாம் ஒன்றும் ஒரு பிராண்ட் இமேஜஸ் இல்லாததுங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்தமாதிரி ஆல் ட்ராப்ஸ்ன்னு தான் கேட்பீங்க. நல்லா ஷோவாக அட்டைப்பட்டியில் பேக் பண்ணி நல்லா பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது தான் இப்போ விற்பனை ஆகுதுங்க. இது தாங்க பாருங்கள் தயார் பண்ணுற யூனிட்டு. இது மிகப்பெரிய யூனிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டிங் பண்ணுறதுங்க இந்த இயந்திரம். இந்த மாதிரி அனைத்து வகையான இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் எல்லாம் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி குரோமியம் பிளேட் பண்ணுறதுங்க, சில்வர் பிளேட் பண்ணுறது, ஆல் மெட்டல் கோல்டு கூட இது பண்ணுறாங்க. கோல்டு பண்ணிங்கன்னா விலை கூடங்க. ஸோ அனைத்து விதமான பேட்லாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட் பண்ணி எண்டு ப்ராடக்டை நல்லா ஒரு அழகான டப்பாவில் போட்டு பாக்ஸ் ஆஃப் விற்கிறாங்கங்க. இதுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்குங்க. இதுக்கான விற்கிறதுக்குன்னு ஹார்ட்வேர்ஸ் கடைங்க, இந்தமாதிரி மரவாடிங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்டை மொத்தமாக வாங்கி விற்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் அதிகம் பேர் முயற்சிக்காத தொழில், ஒருத்தர் 2 பேர் தான் செய்கிறாங்க. பெரும்பாலான ப்ராடக்ட்டு எல்லாமே நார்த் இந்தியாவில் தாங்க வருது. இந்த மாதிரி தாங்க அட்டைப்பட்டியில் போட்டு ஒரு கிட்டை விற்கணுங்க. ஸோ ஒரு கிட்டை அட்டைப்பட்டியில் விற்கும்போது குறைஞ்சது 1500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா 10000 ரூபா வரைக்கும் வருதுங்க. அது மாடல் திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரிங்க. கோல்டு பிளேட்னால் விலை கூடங்க. ஸோ 100% லாபம் தரக்கூடிய தொழிலுங்க. ஏன்னா கடைக்காரர்களுக்கு ஒரு 20-25%லேருந்து 30% போகும், நமக்கு ஒரு 30-40% கிடைக்குங்க. ஒரு 100க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா செலவும் போக 30-50% லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். பிராண்ட் இமேஜ் இல்லாதது, அதனால் ஈஸியாக மார்க்கெட்டும் பண்ணலாம். இதுக்கான இயந்திரங்கள் சென்னையிலே கிடைக்குதுங்க, பிராட்வேலே கிடைக்குது, டூல்ஸ்லாம் விற்கிற கம்பெனியிலே கிடைக்குது, நம்ம எங்கேயும் மலைய தேவையில்லை. மூலப்பொருளும் அதே மண்ணடியில் கிடைக்குதுங்க. வாங்கி நீங்கள் தொழில் ஆரம்பிக்க வேண்டியது தாங்க. விதவிதமான மாடல்களில் டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய மாடல்லேருந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி விற்கிறது முதற்கொண்டு நல்லா லாபம் தரக்கூடியது. ஆன்லைன்லேயே விற்கிறாங்கங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து இது விற்கிறாங்க. இது அமேசானில் விற்கிறாங்க 1704 ரூபாங்க.
ஒரு சிட்டு, இது வந்து சில்வர் கோட்டர் கொள்ளது, 1704 ரூபாங்க. இதிலே வந்து சாதா வெறும் வந்து இந்த தாழ்பால் மட்டும் பேட்லாக்கு மட்டும் 525 ரூபாங்க. ஸோ ஒவ்வொரு அளவுக்கு தகுந்த மாதிரி இது ரேட்டு வருது. நம்ம ஊரில் அதிகம் பேர் முயற்சிக்காத தொழிலை வட மாநிலங்கள்லேருந்தான் தயார் பண்ணி மொத்தமாக இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபா முதலீடு போட்டிங்கன்னா உங்கள் பகுதிகளில் இந்த யூனிட் ஆரம்பிக்கலாங்க. 3 PS கரண்ட் வேணும், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணுங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதிகளில் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் இந்த பகுதிகளில் ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வித்தாலே போதுங்க, வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரியான பொருட்களை விதவிதமாக டிசைன் பண்ணிங்கன்னா, கைப்பிடிங்க தாப்பாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கும் இங்கேருந்து தான் போகுது. ஸோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில், மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வருமானம் பார்க்கலாங்க. குறைஞ்சது 1-6 மாதம் ஆகும். படிப்படியாக நீங்கள் தேவையான அளவுக்கு இயந்திரத்தை போட்டு பெரிய லெவலில் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜஸ் கூட உருவாக்கலாம். இதுக்கெல்லாம் வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புள்ள தொழிலை சொல்லியிருக்கேன். டோருக்கான கிட்டு, தாழ்பால் செட்டு, ஆல் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் உங்கள் பகுதிகளில் ஆரம்பித்து வருமானம் பெறலாம். தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு வந்தேன்னா ஆல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போடும் வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு வரும். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய புத்தம் புதிய தொழில் வாய்ப்புகளை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.